ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகந்தம் ஜெயா சேனல் அனைவருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் கிருஷ்ணருக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் நம்ம செய்ய போகிறோம் இன்றைக்கி ரெண்டாவது பார்ட்டாக முறுக்கு கை முறுக்கு உளுந்து மாவில் கச்சரிக்காயின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்வீட்டை தான் நான் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஐநூறு கிராம் பச்சரிசி எடுத்துருக்குறேன் இதை தண்ணியில் நாலு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு இதை ஒரு காட்டன் துணியில் காய வைக்கணும் அதுவும் வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க நிழலே காய வைக்கணும் அந்த தண்ணியெலாம் சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் பொழுதே நம்ம மிக்சி ஜாரில் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை வந்து நல்லா சளிச்சுட்டு இந்த குறை குறைப்பாக இருக்கிறதெல்லாம் திருப்பி ஒரு தடவை நீங்கள் மிக்சி ஜார்லே போட்டு பவுடராக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் அதை அரைச்சிட்டு சளிச்சுட்டேன் பாருங்கள் மாவு எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ இந்த மாவை வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நாள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாவை எப்போ தேவையோ அப்போல்லாம் நம்ம இதை செஞ்சுக்கலாம் அடுத்தது முறுக்கு செய்ய ஆரம்பிக்கலாம் நான் ஒரு கப் உளுத்த மாவு ரெண்டு கப் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இது கூட தேவையான அளவுக்கு இப்போ உப்பையும் சேர்த்துக்கினு மாவை ஒன்றோட ஒன்று இப்போ கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த வெண்ணெய் ஓமம் மிளகுத்தூள் எல்லாமே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு எப்படி பிசியுமோ அந்த மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் திட்டமான மாவு ரெடி பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு முறுக்கு சுத்த போகிறோம் முறுக்கு சுற்றுறதுக்கு கையில் நல்லா எண்ணெயை தடவிக்கிட்டு மாவை மெலிசாக கையாலே சுற்ற ஆரம்பிக்கணும் ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் இதை எப்படி சுற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை சுற்றுறதுக்கு வரும் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி மெத்தடில் நம்ம சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான் முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டன் துணியில் ஒரு பத்து நிமிஷம் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுடுங்க உடனே எண்ணெயில் போட்டிங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் இது ஒரு பத்து நிமிஷம் இது துணியில் இருந்துச்சுன்னா அதனுடைய ஈரம் ஃபுல்லாக இழுத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே முறுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதோ இதை போட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இதை திருப்பி விடுங்க இல்லாட்டி உடஞ்சிரும் இது கலர் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்லோவில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் முறுக்கு உள்ளேயும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் பாருங்கள் எல்லா முறுக்கையும் இப்போ நம்ம சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் முறுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிட்டு இப்போ இதை எடுத்துடலாம் நம்மளுடைய கை முறுக்கு ரெடியாகிட்டு அடுத்து ஸ்டார் முறுக்கு செய்ய போகிறோம் அதுக்காக இந்த அச்சியை யூஸ் பண்ணுறேன் இது உள்ளே ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு மா சேர்த்து புழிய ஆரம்பிச்சிடலாம் பாருங்க ஸ்டார் முறுக்கையும் புழிஞ்சு சேர்த்தாச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த முறுக்கை திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் உடஞ்சிராமல் வரும் இப்போ திருப்பியாச்சு இது கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் பாருங்கள் முறுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய ஸ்டார் முறுக்கு ரெடியாயிடுத்து அதுக்கடுத்து உளுந்து மாவில் கட்சிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல உளுந்தை நல்லா வறுத்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு கப்பு உளுந்து மாவுக்கு ஒரு சின்ன கப்பு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம் இது ரெண்டுத்தையும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மாவு பதத்துக்கு பெசிஞ்சிக்கணும் செய்கிறதுக்கு தேவையான பொருள் அரை ஸ்பூன் ஏலக்காய் ஒரு சின்ன கிண்ணத்தில் வெள்ளம் அரை கிண்ண அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஒரு சின்ன கிண்ண அளவுக்கு மல்லாட்டை ஒரு காய்ந்த தேங்காய் இந்த மல்லாட்டையை தோலெல்லாம் சீவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த காய்ந்த தேங்காய்ன்றது ஷாப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆனால் விற்பாங்க இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் துருவிட்டு வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வெள்ளத்தை வந்து டைரெக்டாக தான் சேர்க்க போகிறேன் கல் இருக்கிற வெள்ளமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுத்துகிட்டு மீதி அரைச்ச போட் பொருளை எல்லாத்தையும் சேர்ந்து நீங்கள் தீனி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு மாவையும் நல்லா தண்ணி சேர்த்து பிசிஞ்சு எடுத்துக்கலாம் உளுத்த மாவு அரிசி மாவை நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து பிசிஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாவை நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து பிசிஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம உருட்டுறப்ப மெலிஸாக வரணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு ஆயில் கவர் ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை உருண்டைகளாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஆயில் கவரில் மேலே எண்ணெய் தடவிட்டு அதில் சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் உருட்ட ஆரம்பிங்க திட்டமாக மெலிசான பதத்துக்கு உருட்டுங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டிங்கன்னா உடஞ்சிக்கும் இது அரிசி மாவு சேர்த்து கலந்துருக்கிறதுனால இப்படி லைட்டாக கையால் தட்டி விட்டுட்டு இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை இதுக்கு நடுவில் வச்சுட்டு இதை மடிக்க வேண்டியது தான் இப்போ பூரணத்தை சேர்த்தாச்சு இந்த ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை தடவி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக ஒட்டிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் அவ்வளோதான் ரெண்டு மொனைப்பாகத்தையும் ஒன்றோட ஒன்று கரெக்டாக வச்சு மடித்து விட்டுடலாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு முனைகளை கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விடுங்க அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு முழுக்கட்டைக்காக யூஸ் பண்ணுற அச்சியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நிறைய வெரைட்டி வந்திருக்கு ஸ்டார் மாதிரி ஃப்ளவர் மாதிரி இல்லை சோமாஸ் டைப்பில் செய்கிற மாதிரிலாம் அச்சு விற்கிது இப்போ பிளாஸ்டிக்கில் நீங்கள் அது கூட வாங்கி இந்த மாதிரி மாவை திரட்டி அது உள்ளே வச்சு நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து என் கையில் ஃப்ளவர் மாதிரி ஒரு அச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதில் நான் வந்து வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் இது உள்ளெலாம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கு மேலே இந்த மாவை வைப்போம் இது உள்ளே நடுவில் பூர்ணத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி முடியிட வேண்டியது தான் பாருங்கள் எந்தளவுக்கு அழகாக வந்திருக்குன்னுட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கலர் மாறினதுக்கப்புறம் திருப்பி விடுங்க இது வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது உளுந்து மாவில் செய்கிறதுனால இடுப்புக்கு ரொ நல்ல வலுவை கொடுக்கக்கூடியது இது இது கிருஷ்ணாஷ்டமியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்காய் நிறைய பேர் மைதா மாவில் தான் செய்வாங்க ஆனால் இது உளுத்த மாவில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது நம்மளுடைய கட்சிக்காய் ஆகிடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கிருஷ்ணாஷ்டமிக்கு நம்ம வீட்டில் செஞ்சுருக்கிற முறுக்கு கை முறுக்கு கட்சிக்காய் இந்த ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ